Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட subscribers நிறைய பேருக்கு இருக்கிற doubt அதாவது நான் fees pay பண்ணிட்டேன் மேம் பட் காலேஜ்ல போய் கேட்டா வந்து இல்ல பே பண்ணல அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ அந்த fees ஓட receipt எப்படி எடுக்கிறது அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற bell icon ஐ press பண்ணி all notifications கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Chrome open பண்ணிக்கோங்க. Chromeல போய் நம்மளோட college website IDEUNOM.EC.in So open பண்ணீங்க அப்படினா நம்ம college website வந்துரும். ஒரு நிமிஷம் எனக்கு ஸ்லோவா இருக்கு. Okay, so college website vandhuchu. So idhila vandu side la pathina latest event la view all appdin solli iruka. So indha view all la click panikonga. ஒரு நிமிஷம் எனக்கு ஸ்லோவா இருக்கு சோ இது வரது இல்ல சோ மேல அந்த announcement வரது இல்ல இந்த announcement la கீழ scroll பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படினா கீழ இருக்கும் இந்த ஆன்லைன் டியூஷன் ஃபீ பேமெண்ட் C20 செகண்ட் இயர் C19 3rd இயர் batches அப்படிங்கற ஒரு நியூன்னு சொல்லி பக்கத்துல போட்டுக்கிற ஒரு அனௌன்ஸ்மென்ட்க்கு கீழ வந்து IDEE ரெசிப்ட் ஃபார் டியூஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் அப்படினு சொல்லி இருக்கும் சோ அதாவது இது என்ன அப்படினா நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படினா சோ அதுக்கான E ரெசிப்ட் வந்து இதில இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போங்க So இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யுனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் சேபாக் அப்படினு போட்டு கீழ வந்து ஒரு மூணு இது கொடுத்திருப்பாங்க செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி அப்படினு சொல்லிட்டு அதுல செலக்ஷன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அது கீழ என்ரோல்மென்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படினு இருப்பாங்க அது கீழ வந்து கேப்சா என்டர் பண்ணனும் அத சைடுல கொடுத்திருக்கிற இந்த இமேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இதல என்டர் பண்ணுங்க அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் And the select payment category அப்படினு இருக்குல சோ அது வந்து நீங்க போய் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டியூஷன் fees வேணும் அப்படினாலோ நீங்க டியூஷன் fees கொடுத்துக்கலாம் ஜெனரல் fees வேணும்னாலோ ஜெனரல் fees கொடுத்துக்கலாம் இப்போ ஜெனரல்லே நிறைய fees இருக்கும்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெனரல் கொடுக்கிறேன் சோ ஜெனரல் கொடுத்துட்டு என்னோட enrollment number நான் உங்களுக்கு சொல்றேன் பட் இதல நான் என்ட்ரி பண்ணல உங்களோட enrollment number அந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல fees category ன்னு ஒன்னு வந்து இன்னொரு tab வந்து ஒன்னு ஆட் ஆயிருக்கும் நீங்க payment category இல்ல ஜெனரல் fees அப்படினு கொடுத்தீங்கனா இங்க வந்து fees category purpose of fees இந்த ரெண்டு டாப் வந்து புதுசா ஆட் ஆகும் சோ இது கீழயே வந்து ஆரோ மார்க் அந்த சைடுல ஆரோ மார்க் இருக்குல அத கிளிக் பண்ணி பாத்தீங்கனா நீங்க admission selection fees details வேணுமா இல்ல other than the admission fees details வேணுமா இல்ல என்ன மாதிரி details வேணும் அப்படினு கேக்கும் நான் இப்போ வந்து admission section fees அப்படினு கொடுத்தேன் அப்படினா சோ அது கீழ அந்த purpose of fees அந்த ஆரோவை கிளிக் பண்ணோம்னா இதுல நிறைய fees-க்கான receipts இந்த மாதிரி இதுல இருக்கிற fees ஏதாவது ஒன்னு நீங்க பே பண்ணினா சோ அதோட receipt நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படினா சோ இந்த மாதிரி நீங்க இதல போய் வந்து கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு பாருங்களா டூப்ளிகேட் ஐடி கார்டு fees அப்புறம் language exemption fees study material fees அப்புறம் change of course ஓட fees bona fide fees exemption copy fees admission copy fees PhD admission சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்க இது உள்ள போனாலே வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இதுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க அது கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து ஜெனரேட் ரெசிப்ட் கொடுத்தீங்கனா வந்துடும் and இதே வந்து fees category குள்ள நீங்க போய்ட்டு admission selection fees இல்லாம other than admission அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அது கொடுத்தீங்க அப்படினா அது கீழ இந்த மாதிரி provisional fees consolidate mark sheet fees அப்புறம் migration duplicate mark sheet duplicate degree இந்த மாதிரி இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு எந்த இதுக்கான fees receipt வேணுமோ சோ அத வந்து கேட்டகரிய கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போய்டுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஜெனரல் fees பார்க்க போறதுல நம்ம எக்ஸாம் fees தான் பார்க்க போறோம் அதாவது எக்ஸாம் and tuition fees சோ நான் மேல அந்த select payment category இருக்குல சோ அதுல வந்து நான் போய் first tuition fees அப்படினு சொல்லி மாத்திக்கிறேன் சோ மாத்திட்டா எனக்கு இந்த மாதிரி திரும்ப இதே ஃபார்மட்ல வந்துடும் and இந்த ஃபார்மட்ல வந்ததுக்கு அப்புறம் சோ இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களோட செகண்டா இருக்குல அந்த என்டர் என்ரோல்மென்ட் நம்பர் அப்படினு சொல்லிட்டு சோ அந்த என்டர் என்ரோல்மென்ட் நம்பர்ல நான் என்ரோல்மென்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் சோ அது வந்து நான் இமேஜ்ல இருக்கிறதுனால என்னோட என்ரோல்மென்ட் நம்பர் இருக்கிறதுனால நான் இதுக்கு வந்து blur பண்ணிருக்கேன் கீழே கேப்சாவும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு இது ஓப்பன் ஆகும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். செலக்ட் பேமெண்ட் டேட் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் ஒரு செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே என்டர் த டெக்ஸ்ட் ஆஸ் ஷோன் இந்த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே அந்த கேப்சா என்ட்ரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செலக்ட் பேமெண்ட் டேட்டில் உங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ, எந்த டேட்டில் நீங்கள் பே பண்ண ரெசிப்ட் வேணுமோ, ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் இயருக்கு ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது எதெல்லாம் ஆன்லைனில் பே பண்ணிங்களோ அந்த ஆன்லைனில் பே பண்ண ரெசிப்ட் எல்லாமே, அதாவது எந்த டேட்டில் பே பண்ணிங்களோ அந்த எல்லாமே வந்து கீழே வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த ரெசிப்ட் வேணுமோ ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிப்ட் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே இந்த மாதிரியே போய் ப்ரௌசிங் சென்டரில் எடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷனே இருக்கும். ஸோ நான் இப்போ காமிக்கிற இமேஜ்லேயும் உங்களுக்கு தெரியுதுல, இது வந்து கொஞ்சம் பர்சனல் திங்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். பட் கீழே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் எந்த இதில் நீங்கள் பே பண்ணிங்க, எந்த ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, எந்த பர்பஸ் ஆஃப் ஃபீஸ் என்னது, செகண்ட் இயர் ஃபீஸாக, ஃபஸ்ட் இயர் ஃபீஸாக, அண்ட் ஸ்டூடெண்ட்டோட டிகிரி என்ன, அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். அது கீழே வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு, அதில் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ, அப்புறம் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸோடு சேர்த்து எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் கீழே வந்துடும். ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து காலேஜில் போய் பேசிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெசிப்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து நார்மலாக இப்போ ஸ்டூடெண்ட் டேரெக்டாக போய் பே பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து சேம் நம்மளோட காலேஜ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தானே வரும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், கான்டாக்ட்டுக்கு முன்னாடி ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும், ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் கை வைக்கிறேன்ல, ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லாகின் பேஜில் 3 டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட், இந்த 3மே கேட்கும். என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும், ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிடுவீங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியும். பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னா கீழேயே ஒன்று கொடுத்துருப்பான் பாருங்கள் நோட்டில், பாஸ்வேர்டு இஸ் யுவர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்வேர்ட்னால் பெருசாக பயப்படாதீங்க. பாஸ்வேர்ட்னால் வந்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் போட்டாலே போதும். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது இன்ஃபர்மேஷனல் பேஜ். ஸோ இப்போ காமிக்கிற இமேஜ் தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். அதாவது அந்த ப்ராசஸ் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஜில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களோட அமௌண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு அதிலே வந்து அமௌண்ட்டு, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் ஜே நம்பர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், டேட் என்றைக்கு பே பண்ணுங்க அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே பேங்க் இருக்குன்னு சொன்னால, பின்னாடி இந்தியன் பேங்க் இருக்குன்னு சொன்னால, ஸோ அந்த இந்தியன் பேங்க்கில் தான் வந்து கேஷாக நான் வந்து பே பண்ணேன். ஸோ பார்த்தீங்களா, அந்த இதோட பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரும் எனக்கு இருக்குது. பட் என்னால் அதை வீடியோவில் காமிக்க முடியல. அண்ட் இது வந்து நான் எல்லாமே பிளர் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலும் உங்களுக்கும் தெரியும். உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர்லேயும் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணியிருந்தாலும் அதோட பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும். ஏன்னா அது கீழே வந்து நான் நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் வந்து நான் நெட்டில் தான் வந்து பே பண்ணேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு நெட்டில் பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பர்ஸும் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பேங்க்கில் காலேஜில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் போடுற லைக் தான் வந்து எங்களுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஆல் தி பெஸ்ட்.